Vinayan 56 மாண்புமிகு உறுப்பினர் திரு விஜி ராஜேந்திரன் அவர்கள் மாண்புமிகு தொழில் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் காவிரிராசபுரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கும் கருத்துரு ஏதும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை மாண்புமிகு உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வணங்கி நமது சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து திருவேலங்காடு பகுதி திருவேலங்காடு ஒன்றியம் கிட்டத்தட்ட விவசாயம் அதிகமில்லாத பகுதி வேலை வாய்ப்பு இல்லாத அங்கே இளைஞர்கள் வேலை தேடி சென்னை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு சிப்காட் அமைக்கப்படும் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது பரிசீலனை இல்லை என்று கூறுவதை விட தங்கமான மனசுக்கு சொந்தக்காரர் அவர் ஏன்னா அவர் பேரிலே தங்கம் இருக்கு அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு அதை எடுத்து சென்று அந்த பகுதியிலாவது சிப்காட் அமைத்து தரணும் இருந்தாலும் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2/9/2001 அன்று தேர்தல் வாக்குறுதிப்படி சிட்கோ மூலமாக 145 ஏக்கர் பரப்பளவில் 65 கோடி மதிப்பீட்டில் ஒரு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அது இந்த ஆண்டிலே தொடங்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்களை கேட்டுக்கொண்டு இந்த பரிசீலனை ஏற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் மூல கேள்விக்கு பதிலளிக்கிற போது தற்போது பரிசீலனையில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறேன் அதனுடைய உள்ளர்த்தத்தை அவரும் புரிந்து கொண்டிருப்பார் என்று நானும் நம்புகிறேன் ஏனென்றால் அவருடைய மனதும் தங்கமான மனது என்பதை நான் அறிவேன் மிக எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடிய மனதும் அவருடைய மனது இன்னொன்று ஒரு இடத்துல தொழிற்பூங்கா அமைக்கிற போது ஏற்கனவே நான் அந்த அவையிலே சொல்லுகிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த நிலம் கையிருப்பு போதிய நில கையிருப்பு போக்குவரத்து வசதிகள் அதேபோல் மின்சாரம் தண்ணீர் போன்றிருக்கக்கூடிய இதர வசதிகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தொழில் மனைகளினுடைய தேவையும் கருத்தில் கொண்டு இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஆய்வு செய்துதான் அது முடிவெடுக்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் உள்ளபடியே மிகுந்த தொழில் வளர்ச்சி காணக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே கும்மிடிப்பூண்டியிலே தேர்வாய்கண்டிகளிலே மப்பேட்டிலே மாநல்லூரிலே என்று பல இடங்களிலே தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தாக்கலின் போது கூட 2022-23 ஆண்டுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிப்காட் மூலமாக புதிய தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று அதை ஆராய்ந்து நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை நான் தங்கள் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நமது கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு அதாவது என்னுடைய தொகுதியில் கடந்த 2009 தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலே தலைவர் கலைஞர் அவர்களால் உசேன் நகரில் மப்பேடு ஊராட்சி உசேன் நகரில் 101 சர்வே நம்பரில் 125 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்ற அரசாணை விடுக்கப்பட்டது அது கடந்த 10 ஆண்டுகளாக கடப்பில் இருக்கிற காரணத்தினால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் சீரிய முறையிலே அமைச்சருக்கு ஒரு அறிவுறுத்தி நிச்சயமாக கலைஞர் அறிவித்த இந்த திட்டத்தை என்னுடைய தொகுதியிலே மப்பேடில் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து இன்றைக்கு அதே போல் என்னுடைய திருத்தணி சர்க்கரை ஆலை இருக்குது அது திருவள்ளூர் தொகுதியில் இருக்குது முன்னாடி அது திருத்தணி தொகுதியில் இருந்தது இப்போது அந்த திருத்தணி சர்க்கரை ஆலை பழுதடைந்த நிலையில் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கு அரவைக்காக நிறைய கரும்பு லாரிகள் கரும்பு அங்கே தான் அரைக்கப்படுகிறது அதனால் பழுதடைந்த நிலையில் இருந்தாலும் அந்த மிஷினெல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும் எங்கனாவது பயனில்லாத மிஷின்கள் இருந்தால் அது மதுரையில் இருக்குன்னாங்க அதை மாற்றி இங்கே கொடுத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு அரைக்க போகிற இதுவாக இருந்தாலும் இங்கேயே கரும்பு இங்கேயே விவசாயிகள் இங்கே வந்து அரைப்பாங்க அதே போல் ஆந்திராவிலிருந்து கூட இங்கே அரவைக்காக கரும்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை அமைச்சர்கள்
கவனித்து அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மப்பேட்டு பகுதியில் 2009 ஒரு தொழில் பூங்கா அமைக்கப்பட்டு அங்கே ஒரு பல்நோக்கு சரக்கு ஆளுமை மையம் மல்டிநோடல் கார்கோ மேனேஜ்மெண்ட் சென்டர் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டு அது சென்னை துறைமுகத்திற்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்கெல்லாம் தொழிற்பேட்டைகளை அமைக்க வேண்டுமோ, தொழிற்பூங்காக்களை உருவாக்க வேண்டுமோ, அவற்றை உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவ்வப்போது எங்களுக்கு அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். மற்றபடி அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை, திருத்தணி சர்க்கரை ஆலை இப்போது மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சருடைய பொறுப்பில் இருக்கிறது. எனவே அவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வார் என்று நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.